குமார். நாங்கள் சென்னை தென் சென்னை மாவட்டம் அங்கே மயிலாப்பூர்லேருந்து வரோம். இது அதாவது எங்கள் தளபதி சொன்ன மாதிரி கொள்கை திருவிழா தான். நாளைக்கு தான் எங்கள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கட் அவுட்டு, ஒரு சுய மரியாதை தந்தை பெரியார், சட்டம் எல்லாருக்கும் கிடைக்கணுன்ட்டு அம்பேத்கர், நம் தமிழ் முன்னோர்கள் அதாவது வீரம் சேரன் சோழர் பாண்டியர் இவங்கள்லாம் யாருமே இது வரைக்கும் நம்ம ஒரு அரசியலில் காமிச்சிருக்க மாட்டாங்க. அதில் கடைசியாக நின்னது நம்ம தமிழர் இப்போ தளபதி, அது எல்லாருக்கும் இன்றைக்கி நிரூபிச்சிருக்காரு. தமிழ் தமிழ்னு சொல்லி இன்றைக்கி தமிழன்ட்டு காமிச்சிருக்காரு. நாளைக்கு தமிழன் ஆளப்போகிறான் தமிழன்ட்டு தளபதி பாட்டில் வந்த மாதிரி தான் இது இன்றைக்கி 2026 இது ஒரு பூர்த்தி ஆகும். அதுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு செயல்படுவோமோ அந்தளவுக்கு இறங்கி செயல்படுறோம். இதில் எதிர்பார்ப்பு அதான், இது நாளைக்கு என்ன பேச போகிறாருன்னு உலகத் தமிழர்கள் நிறைய அரசியல்வாதிகள் அதாவது எல்லாருமே அவரோட பேச்சுக்கு தான் நாளைக்கு எதிர்பார்ப்போடு இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் கொள்கை என்னன்ட்டு. அது அவராக சொல்லும் போது நல்லாயிருக்கும், நாங்களாக சொன்னால் அது நல்லா இருக்காது. கண்டிப்பாக ஜெயிப்பார், ஜெயிக்க வைப்போம் நாங்கள். அரசியல் பிரவேசம் எம்ஜிஆர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி அரசியலில் அவர் எப்படி ஜெயித்தாரோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சூழ்நிலை. அப்படி தான் எங்கள் தளபதியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அதுக்கு அன்னைக்கு எப்படி மக்கள் துணையாக இருந்தாங்களோ இன்றைக்கி அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்காங்க. மூணாவதாக ஒரு யாராவது தேவைப்படுது, இது கரெக்டான நேரம். இன்றைக்கி அரசியலில் தமிழ்நாட்டில் நடக்கிற நிலவரங்கள்லாம் தெரியும் எல்லாருக்கும். எல்லோரும் இப்போ இன்றைக்கி வந்து எதுவுமே தெரியாத ஒன்றும் விஷயம் கிடையாது, எல்லாம் எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக இது 2026 அவங்களோட ஒரு முடிவு நல்ல முடிவோடு இருக்கும்.